نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكذبون وقال الله تبارك وتعالى فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء حتى إذا فرحوا بما أوتوا أخذناهم بغتة فإذا هم مبلسون وقال الله تبارك وتعالى فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم وكان يقول في دعائه اللهم إني أعوذ بك من ضيق الدنيا وضيق يوم القيامة وقال أيضا اللهم إني أعوذ بك من شر ما عملت ومن شر ما لم أعمل أو كما قال رسول الله صلى الله عليه وسلم أن يمانع علماء قلي மேலான பெரியார்களே நனவான்களே சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே குறுகிய கால இந்த வாழ்க்கைக்குள்ளால ஏராளமான நிலைமைகளை எங்களை கண்களால் பார்க்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு படிப்பின பெறுறதுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே ஒரு முஸ்லிம் அவர் எல்லா நிலைமையிலையும் வெற்றி அடைந்தவராகத்தான் இருப்பார். முஸ்லிம் தோல்வி அடைந்தாலும் அது வெறும் பார்வைக்குத்தான் அந்த தோல்வி இருக்கு. ஹக்கீகத்தில யதார்த்தத்தில் முஃமின் எல்லா விஷயங்களையும் வெற்றி அடைந்தவராகவே இருப்பார். முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெறுகிறேன். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜபர் லி அம்ரில் மூமின், மூமினுடைய விடயம் ஆச்சரியத்தை தருகிறது. யார் ஆச்சரியப்படுறாங்க? ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுறாங்க.
நாங்கள் யாரும் காணாத காட்சிகளை கண்டவங்க தான் சொல்லலாம். சுவர்க்கத்தை பேச்சு பார்த்தாங்க, நரகத்தை பார்த்தாங்க, அல்லாஹ் குதிரத்துகளை பார்த்தாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியம், அல்லாஹ் மூமின்களோட இப்படி நடக்கிறானே. ஏண்டா மூமினுக்கு எல்லாமே நலவாட்ட முடியா? இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், மூமின் எல்லா விஷயமும் கைராக இருக்கு சொல்லி சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின பாருங்க, அவருக்கு சந்தோஷமான நிலைமைகள் அவருக்கு ஏற்பட்டா, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றியோட நடக்கிறார், அல்லாஹ்வுக்கு சுக்ரி செய்யறார். இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஃபஷக்கர ஃகான கைரன் லஹ், இப்ப அந்த சந்தோஷம் இன்னும் அதிகரிக்குது. நன்றியோட நடக்கிறதால அவருக்கு அது வெற்றியாக சிறப்பாக மாறுது. மூமினுக்கு ஒரு கஷ்டம் உண்டாகுது, நெருக்கடி உண்டாகுது, பிரச்சனை உண்டாகுது, பர்மம் உண்டாகுது. அலி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மூமின் அந்த நேரத்தில் பொறுமையா இருப்பாங்க. சந்தோஷத்தில் சுக்ர், கஷ்டத்தில் சபர், பொறுமையாக இருக்கிறார். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவரோட பொறுமை அவருக்கு கைரை கொண்டு வருது. அதனால மூமின்கள் சந்தோஷப்படணும். எங்களுக்கு சந்தோஷமும் சந்தோஷம்தான், எங்களுக்கு வரைகிற கஷ்டமும் சந்தோஷம்தான். ஆனா நாங்கள் அசல் ஈமான்தாரிகளை மூமினுக்கும் மூமின் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. மூமின் எல்லா நிலைமைகளையும் படிப்பின பெறுவார். அவரோட பார்வை வித்தியாசம், எல்லாரும் பார்க்கிற மாதிரி எவரும் பார்க்க மாட்டாரு. மூமின் சிந்தனை வித்தியாசம், மற்றவங்க சிந்திக்கிற மாதிரி எவரும் சிந்திக்க மாட்டாரு. உலகத்தில் எல்லாரும் சொல்ற மாதிரி, எல்லாரும் செய்யற மாதிரி, எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி எவரும் சிந்திக்க மாட்டார். மூமின் செயற்பாடு வித்தியாசம், எல்லாரும் செய்யறதையிலும் அவரும் செய்ய மாட்டாரு. பேஸ்புக்ல வார்த்தையிலும் அவரும் செய்ய மாட்டாரு. அல்லாஹ் மூமின்களை சொல்லா, நீங்க புத்திசாலிகள், படிப்பினையாக நடந்து போவோம், படிப்பினை பெற்றுக்கோவோம். பாசவிரு யா உலில் அப்சார், தெளிவான சிந்தனை உள்ளவர்களே, நீங்க படிப்பினை பெருங்கோண்டா. ஆகவே சந்தோஷமான கட்டத்திலேயும் மூமின் என்ன செய்வார்டா, அவர் ஈமானுடைய பார்வை பார்ப்பார். துக்கமான நெருக்கடியான கட்டம் வந்தவுடனே மூமின் பார்வை போகும். அவருக்கு நம்பிக்கையாக இருக்கிற மூமின் நம்பிக்கையான குரான், மூமினுக்கு நம்பிக்கையான இடம், அவரது உயிரை விட மேலாக அவர் மதிக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு அவரை பார்வை போகும். மூமின் பார்வை போகும். எங்களுக்கு 1400 வருஷத்துக்கு மேல இந்த உம்மத்துக்கு வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றில் அவர்கிட்ட பார்வை போகும். லேசா அவரோட பிரச்சனையை முடிக்கலும் அவருக்கு எல்லாமே முன்னாள் இல்லை. அடுத்தவங்களை போல போயிருக்க அல்லாருடைய நல்லடியார்களே, வகை வகையான பிரச்சனை வருது. மாதத்துக்கு மாதம் புதிய பிரச்சனை, சென்ற வருடம் கண்டதெல்லாம் இந்த வருஷம், இந்த வருடம் பார்த்ததெல்லாம் அடுத்த வருஷம். ஒவ்வொரு நாளும் வரும்போது ஷர்ருடைய கதவுகள் உலகத்தை நோக்கி திறக்கப்படுது. நலவுகள் முடியுது, தீமைகள் உருவாகுது. இன்றைய நாளை விட நாளைய நாள் நல்லது அல்ல, ஷர்ருகள் உள்ளது. சஹிஹான ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லதி பஅதுஹு ஷர்ரும் மின், ஒவ்வொரு நாளைக்கு பிறகு வார நாள் முந்திய நாளை விட கெடுதி கூடியது என்றார். சரு கூட
ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுபா அனு சொன்னார். பெரும்பாலும் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஃபதுபா அன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா எல்லாரும் கண்களாலையும் கண்ணீர் கொட்டிச்சாங்க. ஏன் கண்ணீர் கொட்டுச்சுன்னா எல்லா உள்ளத்திலையும் பயம் வந்துச்சு. என்ன ஆக போகுதோ, வஜிலத் மின்ஹல் குலூப் வஜரஃபத் மின்ஹல் உயூன், உள்ளங்களை நடுக்கம், கண்ணால தண்ணி. தத்துவமானவர் அதில் அவர் கட்டத்தில் சொன்னாங்க, فَإِنَّهُ مَنْ يَعِشْ مِنْكُمْ بَعْدِي فَسَيَرَى إِخْتِلَافًا كَثِيرًا. எனக்கு பிறகு வாழ்றாக்கள் ஒற்றுமையான காட்சிகளை காண்பது குறவாய். விரும்பி ஒற்றுமையாக ஒன்று, ஒற்றுமையான காட்சிகளை காண்பது குறவு, வேற்றுமை தான் நிறைய. ஆளுக்கு ஒரு சிந்தனை, ஆளுக்கு ஒரு போக்கு, ஆளுக்கு ஒரு வழி. நினைச்ச நினைச்சவங்க ஒவ்வொரு வழியில பயணிக்கிற பிரிவுதான் கூட. தஜ்ஜால் உலகத்துக்கு வாரதும் உலகத்தில் முஸ்லீம்களுக்கு இடையில பிரிவிக்கிற காலத்துல தான். பிரிவுகளுக்குள்ளாதவர், பிரிவுகள் வெடிப்புகள், அந்த வெடிப்புக்குள்ளாதவர் பித்தினாக்கள் வாரம். சிலகாசிலம் பரிகாரத்தை சொல்லி தந்துட்டு போயிட்டான். கருணையுள்ள நம்பிக்கை அவங்க சொன்னாங்க, அந்த கட்டத்தை யாரு பார்ப்பீங்களோ சந்திப்பீங்களோ நீங்க தப்போனா, தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா, நான் சொல்லிட்டாத விஷயத்த உங்களோட கடைவாய் பற்களால இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. கஷ்டமாயிக்கும் ஆனா பிடிச்சுக்கோ. என்ன போல, முதலாவது என்ன சுண்ணத்துகளை புரிஞ்சுக்கோங்க, ரெண்டாவது நேர்வழி பெற்ற இந்த நாலு ஹலீஃபாக்கள் முறையை புரிஞ்சுக்கோ. அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியீன். நேர்வழி பெற்ற ஹிதாயத்துக்கு சுன்னத்தாரர்களாக மாறி அவங்க சும்மா அவங்களை பின்பற்றேயா. அப்து அலைஹா பின் நவாஜி, கடைவாய் பற்களால கவ்வி பிடிச்சு போங்க. அப்படியான சித்தினாக்கள் சோதனைகள் ஒரு சித்தினா தான் இப்ப எங்களை பிடிச்சி. அதிகமான பேரு இன்னும் சோதனையே விலகி கொள்ளல. உலமாக்கள் எழுதுறாங்க, சோதனை வாழதை விட சோதனையை விளங்காமிக்கிறது ஆகும். சோதனையை விளங்கிக் கொண்டா ஆரம்பத்திலே கடைசி பண்ணி சோதனையை விளங்கெடுக்கலாம் மூழ்கிடுவார், கருகி போயிடுவார், அழிஞ்சிடுவாரே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதாபை பத்தி எச்சரிக்கை செய்யறார். முன்னுக்கு மகன் வந்துட்டார், மகனே சொன்னாங்க அல்லாஹ்வோட தண்டனை வருகிறது, ஈமான் கப்பல்ல ஏறிக்கோண்டா. பாப்பா விளங்கினால் என்ன வரப்போகுதுன்னு, மகனை விளங்கப்படுத்தினாலும் அவரே வேறு, அவன் விளங்கினால் எல்லா காலமும் வர மாதிரி ஒரு தண்ணி வெள்ளம் வரப்போகுது. அப்ப என்ன பரிகாரம், அமைந்து தப்ப உயரமான இடத்து தேடினா தப்பே. அவன் பாப்பாட்டு சொன்னான் வெள்ளமா வருகிறது, அதுக்கு உன கப்பல்ல ஒரு பெரிய நீரிலையும் பாதுகாக்க மலையில் ஏறி நான் பாதுகாப்படுத்திக் கொள்வேன். பாப்பா சொல்லாரு, அல்லாஹ் அதாவது தண்ணீர் ரூபத்தில் வருகிறது, இதுலேருந்து தப்புறா அல்லாஹ் ரஹ்மத்தோடும் அல்லாஹ் ரஹ்மத்தவாவி. லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹீம். நிலைமையை விளங்கிக் கொள்ளலாம். எங்கிட்ட நிறைய பேர் விளங்கிக்கிறேன்னா, நாங்க கொஞ்சம் காலத்துக்கு முன் யோதின குணூற்றில் பிடிச்ச நோம்பு இல்லையா, தகஜூதுல கேட்டதுவா, அதுதான் பண்ணலாம். அதனால் எங்க நாட்டில் நிறைய பேர் இஸ்லீமா செய்தல்ல, துவா கேட்கிறல்ல,
அதிகாரம் தேடல. நாங்க சின்ன வட்டத்தையும் யோசிச்சாலே இந்த கருத்து விலையு விளங்கல. ஏன் எங்கட குணூத்து குணூத்து வீணாகாது, அப்படாமல் எங்கட ஒரு அமலும் வீணாகாது. அவர்களுக்குள்ள பரிகாரம் துனியால கிடைக்காத்தி ஆசிரத்தில் சரி கிடைக்கும், சந்தேகம் இல்லை. அத விளங்கணும். எங்கட குரு எங்களை வந்து அடித்தாரு, எங்கட குரு எங்களும் தேடி அடிக்கும், எங்களுக்கும் சேர்த்து இல்ல பண்ணு பிரச்சனை, எங்களுக்கும் சேர்த்துட்டாது. எங்களை வீட்டில பிரச்சனை, எங்க கடையில பிரச்சனை, எங்க வாழ்வாதாரத்திலும் பிரச்சனை, எங்க வாகனத்துக்கும் பிரச்சனை, எங்க சமையல் அறையில பிரச்சனை. அப்ப நாங்க விளங்கணும், இது அண்மையில் ஓதின குடும்பத்துக்கு வந்ததில்ல, அதுக்கு முந்தி சென்ற ஏதோ பாவமும் நிகழ்வு. குடும்பத்து முந்தின காலத்தில் நாங்க செஞ்ச பாவங்கள் எங்களை வெறுத்தது போலீங்க. நாங்கள் செஞ்ச பாவம் தான் எங்களை சோதனை. இது ஒவ்வொருத்தரும் விளங்கணும். சோதனை அது யாரு காரணமாக இருந்தாலும் உண்மையான காரணம் நாங்கள், எங்கள் சோதனை காரணம் நாங்கள். அல்லா இது விரிவாக சொல்லி சுருக்கமாக சொல்லி وَمَا أَصَابَكُمْ مِنْ مُصِيبَةٍ وَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ ஒரு வார ஒவ்வொரு முசீபத்தும் உங்களோட கையால நீங்க சம்பாதிச்சதால். ஆழமாக பேசினான், பெரிய முசீபத்து மட்டுமல்ல, அதுக்கு பின்னால நசீராவிட வார்த்த முசீபா. ஆழமா பேசுகிறார், சின்ன சோதனை, பெரிய சோதனை, தனிய வரக்கூடிய சோதனை, முழு உம்மத்துக்கு வர சோதனை, எல்லா சோதனையும் நீங்க கையால செஞ்ச பாவங்கள். ரெண்டுமே ஆகவே நாங்க தினத்தை விளைக்கொள்ளணும், எங்களை குரான் நாங்க பார்த்து புரிந்து கொள்ளணும். எங்களை குரான் இந்த மாதிரி பிரச்சனையை பத்தி என்ன சொல்லுது, தெளிவாக குரான் பேசுது. அல்லாஹ் ஒரு ஊரை சொல்லியே குரான் இந்த பாடத்தை படிப்பிச்சு முடிஞ்சான். ஒவ்வொரு ஊருக்கும் முறை தவறி நடக்கிற நேரம் இந்த மாதிரி நிலைமைகள் வரும், வராம பாதுகாத்துக்கோங்க. அல்லா ஒரு கிராமத்தை உதாரணம் சொன்னான். அந்த கிராமம் எப்படி இருந்துச்சு, எங்கட ஊர் மாதிரிதான், எங்கட நாடு மாதிரிதான், சோதனைக்கு முன்னால எப்படி இருந்தோம் அது போல இருந்துச்சு. பாதுகாப்பான கிராமம், நிம்மதியாக மக்கள் வாழ்றதுக்குள்ள சூழல் உள்ள கிராமம். இரவை தூங்குறது மக்கள் எந்த பயமும் இல்லை, காலையில் எழும்புறதும் எந்த திடுக்கமும் இல்லை. கிராமத்தான பாதுகாப்பு உத்தரவாதம் உள்ளவர், உயிருக்கு உத்தரவாதம் உள்ளவர். அப்படி ஆயிடுச்சு. அல்ல இரண்டாவது பகுதி சொல்றார், சொல்லுவாங்களே ஒரு ஊரு சிறப்பான ஊரண்டா, பலமான ஊரண்டா, ரெண்டு விஷயங்கள் அவசியம். ஒன்று பாதுகாப்பு உத்தரவாதம், இரண்டாவது பொருளாதார பலம். ரெண்டும் பலமினா அது வாழ்வதற்கு தகுதியான ஊரா இருக்காங்க. பலமான ஊராக அல்லாஹ் சொன்ன ஊருக்கு ரிசுக் இருக்கிற சாப்பாடு, தேவையான ஏற்பாடுகள் ஒரு லைன்ல வந்துச்சு. எப்படி எங்களை மாவட்டம் சுற்றி கடல் இருக்குது, நாலா பாகத்தில் இருந்தும் உலகத்தில் எல்லா திசைகள்ல இருந்தும் ரிசுக்கு வரையிலுமோ, இது போல அந்த ஊருக்கு எல்லா திசையாலையும் பிரச்சனை இல்லாம வந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் அப்பர் வேணுமா, அமெரிக்காவில் கார் வேணுமா, மசூதிக்கிலே மீன் மகளிர் மீன். இது ரெண்டும் ஞாபகம்,
பாதுகாப்பும் பொருளாதார விஸ்தீரணமும் அல்லாஹ் தருகிற ஞாபகம். உலகத்தில் ரப்புக்கு இபாதத்து செய்ய சுவர்க்கத்தை தயாரிக்கிற மக்களுக்கு உதவியாக நாங்கள் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஆனால் அந்த ஊர் மக்கள் என்ன தெரியுமா செய்யாங்க, அந்த இடம் தான் அல்லாஹ்வு கோபம் போன. அல்லாஹ் தந்த ஞாபகத்துகளுக்கு நன்றி கட்ட முறையில நடந்து கொண்டார். ஞாபகத்துகளுக்கு நன்றி கட்ட முறையில் நடப்பது அல்லாஹுவை கடும் கோபத்துக்குள்ளாக்கும். அல்லாஹுடைய ஞாபகத்துகளுக்கு நன்றி கட்டவர்களாக நடந்தார். குர்ஆனில் இன்னொரு இடத்தில் இருக்கிறேன், இன்னொரு இடத்தில் இருக்கிறேன், நன்றி இல்லாம நடப்பீங்கன்னா கடுமையா இருக்கும். சும்மா யோசிப்போம், நாங்க அப்படி நடக்கலையான்னு பாருங்க. நாங்க நன்றி கட்ட முறையில் நடக்கல. எங்க ஒவ்வொரு கட்டத்தையும் பாருங்க. அல்லாஹ் தந்த பொருளாதாரம் எல்லாமே சம்பாதித்த ஹராம் மனசு திருப்திக்கிறார்கள். எங்களை கையில் இருக்கிற பணம், நாங்க வாங்கிற சொத்துக்கள், நாங்க ஓடுற வாகனம் அல்லாஹ் ஹலால் என்று சொல்லக்கூடிய திருப்தியான வழியில வந்தது தானா? சரியத்துக்கு முரணான வழியில நாங்க சம்பாதிக்கலையா? வந்தவைகளை எங்கு செலவழிச்சோம்? தீன் வளர்றதுக்காக செலவழித்தோம்? எவ்வளவு பணத்தை ஹராம் வளர்றதுக்கு தீனியாக போட்டோம்? கோடியாக, லட்சமாக, ஆயிரமாக, பெருமைக்காக, மக்களின் திருப்திக்காக ஹராம் வளர, அனாச்சாரம் வளர, ஃபித்னா வளர, இன்னொரு பக்கம் தீன் விரயத்தில் எவ்வளவு பணத்தை செலவழித்தோம்? ஆடைக்கு மேல ஆடை, உணவுக்கு மேல உணவு, கடல்ல கட்டினோம், விசுக்க கொடுமைக்கு ஆற்றில கட்டினோம், விசுக்க குளிர் தோண்டி புதைத்தோம், விசுக்க காலில ஓட வச்சோம். மறுக்கேரா, மறுக்கேரா, எங்களமா கொஞ்ச நேரம் பார்க்கிறவன் அல்ல. 24 அவரும் ஒவ்வொரு அடியாலாம் அல்ல நோட் பண்ணிக்கொண்டீங்க. எங்களை எல்லாத்தையும் அல்லது அந்த கிராமத்தில் உள்ளவர்களும் ஞானத்துகளுக்கு நன்றி கட்டவர்களாக நடந்தார். நாங்க என்ன செஞ்சோம் தெரியுமா? அந்த ஊராட்களுக்கு ரெண்டு உடுப்பு போட்டுட்டோம். ரெண்டு உடுப்பு ரெண்டு ஆடைகள் அணிவிச்சோம். முதலாவது ஆடை பட்டினி, தங்களை மலைக்கல பட்டினி. இரண்டாவது ஆட பயம். இந்த ரெண்டும் நெருக்கமான ஆட்கள். பட்டினி வந்தா பாதுகாப்பு எல்லாம் போயிட்டு ஒரு சைக்கிள கூட முழுக்கி ஓட்டு முன்னால வச்சுதான் போயிட்டு சேட்டை கழுவி கொடுவில கொடியில காயக்கொடையில போ. 500 ரூபாவோட ஒச்சோட ரோட்ட போயிடா போ. பட்டினி வந்தா பாதுகாப்பு பறந்துடும். அல்லாஹ் முதலாவது பட்டினியை சொல்வார், இரண்டாவது பயத்தை சொல்வார். ஏன் தெரியுமா? பட்டினி பொல்லாதது, பயத்தை விட பொல்லாத பட்டினி. ஏன் சொல்ல? எங்கட மனிதர்கள் சிலாக்கள் பயத்தை உணர்றல்ல. சில நேரம் வீட்டுல நாம பயந்து தூக்கம் போகும் இப்போ அங்க இங்க சத்தம் கேட்கு. குழந்தைகள் குரட்டு விட்டு வருது, அவள் பயம் அறியாது, அவளு பயம் இல்ல. ஊரடங்கு சட்டம் கேள்வி போட்டீங்க. இந்த புத்தி குறைஞ்சவங்க ஆமி வந்தாலும் ஞாபகம் வந்தாலும் அவங்க ரோட்டம். அவளுக்கு பயம் தெரியல, பயம் தெரியாது. ஆனால் பட்டினி வந்தா குழந்தையும் தாங்க.
சக்தி குறைந்தவரும் தாங்க மாட்டார்கள். புத்தி இல்லாதவரும் பசியை தாங்க மாட்டார்கள். அதனால எச்சரிக்கை சொல்றான், பட்டினியை சாத்தினோ பயத்தையும் சாத்தின. சும்மா அநியாயமா சாத்தல, நீங்க செஞ்ச பாவத்துக்கு அதை தந்துவாங்க. அவன் செஞ்சது கூலிய பரிவாரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக அப்படியான ஒரு நிலைமையில தான் நாங்கள் இப்ப சிந்திக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பிரிக்கிற ஆரம்ப படித்தரம் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சோதனை சுனாமி வந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு ஒரு அடி எல்லாம் சுத்தி கொண்டு போற அத முடிஞ்சது. சூறாவளி மாதிரி ஒரு சில நடத்தியான வீசும் எல்லாம் புடுங்கி இழுத்து வீசிட்டு போயிட்டு பட்டினி என்றது அப்படி வராது. பட்டினி அப்படி வராது, ஒரு நிமிஷத்துல வந்துட்டு போறதல்ல, மெதுமெதுவாக மெதுமெதுவாக வந்தும் எங்களை அரிச்சு முடிக்கும் காட்டி எங்களுக்கே தெரியாது. நாங்க விழுகிற வரைக்கும், நாங்க முடிகிற வரைக்கும், நாங்க இல்லாமல் ஆகிற வரைக்கும் நாங்களே அறிய மாட்டோம். கரையன் அரிக்கிறது மாதிரி அரிக்கிற ஒரு அபாயம் அஞ்சத்தில் இருக்கு. சும்மா யோசனை பண்ணுங்களே, என்னைக்குதான் இப்பெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க. இதெல்லாம் தாக்கம் போறோம், இதுலருந்து பயணம் போத்தாலும் சில சில சீரியஸ் ஆன செய்தி. ஆனா இல்லை இருந்தாலும் வேறோ மாற்று வழிகள் அளிக்கிறது. சாப்பாட்டுக்கு இதே கீழ்ந்து அப்படி அரசுக்குண்டா, மரக்கறிக்கு நின்றா, சோத்து பாடத்திற்கு நின்றா, நிச்சயமா குழந்தைகள் வீட்டில் கவர்ந்த செய்தி வரும்போது பாப்பக்கு நிக்கணுமா, பயணம் போயிடுமா, தூங்கிடுமா? இந்த திவ்வட தலைப்பு மாறினாலே போதும் எங்கட சதையெல்லாம் கரம்பி போகுது. ரொம்ப பயங்கரம், ரொம்ப பயங்கரம். அல்லாஹ் அவருடைய சக்தியை காட்டலாம். எல்லோரும் இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்க. உலகத்தில் கடந்த காட்சி எல்லாம் பொய்யானது, இவங்க யாராலே ஒன்றும் செய்யலாம். அல்லாஹ் உலகத்தில் கை நீட்டு கண்ணீர் வடிச்சாதான் சாமி கேளு என்கிறத அல்லாஹ் காட்ட போறார். சுரத்தில் வாக்கையா கேட்கிறான் விவசாயத்து சாப்பாடு சமைக்கிறவங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கிறாங்க. ஈமான்ல பாடம் படிச்சு கொடுக்குறாங்க. உப்பை பத்தி கேட்கிறான், தண்ணியை பத்தி கேட்கிறான், நெருப்பு பூச்சை பத்தி கேட்கிறான். அரிசி பிரச்சனை, நீங்க விவசாயம் செய்யறத பார்க்கல, நெல்ல விளக்குறீங்க, கோதுமை விளக்குறீங்க, மரக்கறி நாட்டுறீங்க, நீங்க நினைக்கிறீங்க விவசாயிகள் விவசாயம் செஞ்சு எங்களை சாப்பாடு தாராங்க. விவசாயிகள் நினைக்கிறாங்க நாங்க வேதனை செஞ்சு சாப்பாடு கொடுக்கிறோம், அரசாங்கம் நினைக்குது நாங்க உரம் உரம் கிடைக்கிறதுனால மக்கள் எல்லாம் நிம்மதியா வாழ்றாங்க. அல்லாஹ் கேக்குறாரு, நீங்களா விவசாயம் செய்ய நான் உண்மை பேசு. ஆங்கிலம் தங்கிறா உணவும் அண்ணன் அல்லாஹ் சொல்லார், நான் தான் விவசாயம் செய்வேன், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தான் ஒழுங்கு செய்கிறேன். உங்களை காட்ட நான் நினைச்சா என்ன தெரியுமா செய்வேன், நீங்க எல்லாரும் வயல நாட்டுவீங்க, கண்டுகளும் வளர்ந்து கதிர்களும் ஒன்று சந்தோஷமாக விவசாயத்தை அறுவடை செய்வார். நல்ல குவியலாயிருக்கும். உள்ளே பாத்தீங்கன்னா ஒரு அரிசி மணி காய் அப்படி வச்சிருவாங்க. அது பிறகு என்ன தெரியுமா செய்வீங்க, நீங்க ஒத்தரை ஒத்தரை பரிகாசம் பண்ணி கொள்வீங்க. விவசாயி அமைச்சர் கேசுவாரு,
அமைச்சர் விவசாயி பேசுவாரு, மக்கள் அரசாங்கத்தை பேசுவாங்க, அரசாங்க மக்களை பேசுவீங்க, நீங்களும் உங்களோட உங்களை மாற்றி விட்டுருவார். لو نشاء لجعلناه حطاما فظلتم تفكهون. الله بكم توفاه பெரியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாவுடைய நல்லடியார்களே, ஆகவே ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் பிரகாரம் இப்படியான நிலைமைகள் வரும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏங்க சுன்னத்தை பார்த்து அதை முடிங்க, ஏங்க குலபாக்கள் வழிய பார்த்து அவங்க போன வழியில நீங்க போங்க, உங்களை அங்கே நீங்களும் சேர்த்தான் இருப்பான், நகர்ந்துடாதீங்க. யாரும் குலபாக்கள் காரணத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா அபூபக்கர் ரலி அல்லாஹ் அந்த காலத்தில் இப்படி நிலைமை வரல, ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் வந்துச்சு. இதில் 18-19 அபூ ரஹ்மான் சாம்பல் வருடம், வரலாறு என்ற ஆண்டுக்கு வச்சிருக்கிற பேரு சாம்பல் வருடம். ஏன் மதீனாவில் மழை இல்லாத அகோர வெயில் அடிச்சு மதீனாவுடைய நிலம் சாம்பல் கலரா மாறி சுட்டுப்பட்டு ரஹ்மான் ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள், வாரமாகி ரெண்டு வாரம், மூணு வாரம், ஒரு மாதம், ரெண்டு மாதம் மழையே இல்லை. நாளுக்கு நாள் உணவு பற்றாக்குறை, கீழ் மட்டத்தில் இருக்கிற மக்கள் முதல்ல பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நடுத்தர வர்க்கத்தினர் சாப்பாடு தின்ன சாப்பாடு இல்லாம போச்சு. எங்க சஹாபாக்கள் வாழ்ந்த சிறப்பான மண்ணான மதீனா உணவு நாங்க நினைக்க கூடாது. அவங்க பாவம் செஞ்சு அப்படி வந்தது இல்ல. சகாபாக்கள் நல்லா சில நிலைமைகளை உண்டாக்குற பின்னால வார எங்களுக்கு பாடம் படிச்சுட்டார. இப்படி வந்தா நீங்கள் எப்படா செய்யணும்? சில சகாபாக்கள் மறைவான மருந்து ஹத்தடிக்கப்படுச்சு. அந்த சாவி சூடு குடிக்கல ஹத்தப்படி அடி கொண்டு படிச்சுட்டார. நிலவர்கள் பின்னால் உள்ளவர்களுக்கு படிப்பினர். ஒன்பது மாதங்கள் மதீனாவை அந்த கோட்டை மாற்றி எடுத்துட்டு ஒன்பது மாதம் மதீனாவை அங்கியுள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் பார்த்தாங்க, சின்ன வழியில் அந்த ஊர்களில் இருந்து கிளம்பினாங்க. அகதிகள் ஊர்ல திண்ணை இல்லாட்டி டவுனுக்குள்ள மதீனாவுக்குள்ளே அவங்க போன ஏதாவது திண்ணை கிடைக்கும் கூட்டம் குடும்பத்தோட எல்லாம் சுருட்டிகள் வந்துட்டாங்க. எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 60,000 பேர் மதீனாக்குள்ள வந்தாங்க. 60,000 பேர் இருந்தாங்க. அதுல துமர்றதுக்கான பழக்கம் அப்படின்னா இஷாவு பிறகு ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்பாங்க நிலைமை என்ன, மக்கள் ஹாலாத் எப்படிங்கிறது பாக்கல. ஒரு ரெண்டு நாள் பார்த்தாங்க மதீனா வளமைக்கு மாற மாற்றம் சிரிக்கிற சத்தங்கள் தேச்சதில்லை, மக்கள் கூடி கூடி கலக்கிற காட்சிகள் தெரியவில்லை, தேவையுள்ளவங்க கைத்து வீடுகளை தட்டி உதவி கேட்கிற காட்சிகளை காணல், ஊழியர்கள் கேட்கிறாங்க என்ன ஆச்சு மதீனாவில் மக்கள் இல்லையா, சிரிக்கிறாங்க இல்ல, கலக்கிறாங்க இல்ல. சொன்னாங்க அமீருல் முஃமினீன் அவங்கள பத்தினி கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினார், வாழ்க்கை வெறுத்து கேட்டீங்க. எங்களை எத்தனை பேருக்கு வெறுத்துட்டாங்க? அதனால பாஸ்போர்ட் ஆபீஸ்ல நடந்து போறாங்க, நாடே வாங்க கொஞ்சம் வந்தா வெறுக்கும். மதீனா மக்களுக்கு மதீனாவே மதீனாவே வேணும். அதனாலதான் நபி முஃமினீன் கேட்டு கேட்டு குடு பால் இல்ல, அதனால பேசுறாங்க இல்ல, மக்கள் மனசு கவலை சிரிக்கிறாங்க இல்ல, ஒன்று சேர்ந்து கலக்கிறாங்க இல்ல. அப்துல்லா பின் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
அந்த செய்தி கேள்விப்பட்டன ஹதரத் உமர் மாறிட்டார். உலகத்துக்கு முன்மாதிரியான தலைவராக இருந்தா ஹதரத் உமர் பேருக்கு அல்ல, படம் காட்டி அல்ல, வெளியால இருந்தா பேசுற உள்ளால வேற ஒன்று, வெளியால காக்க வாழ்க்கை வேற, உள்ளால வாழ்ற வாழ்க்கை வேற. அப்படி இல்லை, பேச்சு போல வாழ்க்கை. முழு உலகத்தில் உள்ள தலைவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தாங்க, முன்மாதிரியாக உண்மையான தலைவர்கள். வரலாற்றில் எழுதுறாங்க, அந்த 9 மாதமும் மனைவி மாறிச்சு போல. அல்லாஹ் இந்த தலைவர் பெரிய பொறுப்பை சுமத்தாட்டிக்கிறார். பயந்தாங்க, இந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் உம்மத்து அழிஞ்சிடும் என்று வரலாறு வந்து போது இல்லை. சாப்பாட்டை குறைக்கிறாங்க, ரொட்டியும் எண்ணெயும் எண்ணெயும் கொண்டு வந்து வைப்பாங்க. ரொட்டி ஒரு ஏலத்தை கொடுத்துட்டு அமீரல் மூமினின் ஜெய்தூனை பிடிக்கிறாங்க. முன்னால சொத்துபா கேட்டுக்கொண்டு இருந்தவங்களுக்கும் வயிற்று மீது சத்தம் தெரியும். அமீர் மோமினி வயிற்ற பார்த்து சொன்னாங்க, இந்த மதீனாவில் உள்ள குழந்தைகள் கண்ணீரை துடைத்து அவர்களுடைய கஷ்டம் போக்கப்படுகிற வரைக்கும் உனக்கு ருசியான சாப்பாடு கிடைக்கும். யார் சொல்றாங்க? பிள்ளைகளே அப்படிதான். ஒரு வீட்டுக்கு போறாங்க, அப்துல்லா உணர்வதாக கொஞ்சம் இறைச்சி கிடைச்சி அந்த இறைச்ச சமைச்சு சாப்பிடுறாங்க. என்ன அப்துல்லா செய்றீங்க? உம்மத்து முஹம்மது, உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உம்மத் வறுமையில மௌத்தாகுது, நீங்க இறைச்சி சாப்பிடுறீங்க, அந்த இறைச்சை யாருக்காவது கொடுத்துட்டு உப்போட தொட்டு ரொட்டியே சாப்பிடுங்க. அலைங்கது சுபுதிகள் வீழ்கண்ணா. இதெல்லாம் ஜனாதிபதியிடம் உள்ளது. குழுக்கள் போட்டினாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு. உணவை சாப்பிட்டு எத்தனை பேர்? 60,000, 7,000 பேர், 8,000 பேர், 9,000 பேர், 11,000 பேர். இன்னைக்கு நாங்க சாப்பாடு சாப்பிடலாம். கண்டாது சாப்பிடலாம். ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் கஷ்டத்தோடு வாழ்றாங்க. இஷாவுக்கு பிறகு ஒட்டகத்தில் கோதுமை நெய் எல்லாம் எடுத்துக்கொண்டு அமீருல் மூமினீன் அங்கு புறப்படுறாங்க. போனா மக்கள் பட்டினியில எழும்பி நிக்க முடியாம கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அடுப்ப கூட்டுறாங்க, சக்திய வைக்கிறாங்க, எண்ணெய போட்டு மாலையும் போட்டு உணவு தயாரிக்கிறாங்க. அடுப்ப ஊதுறாங்க. அதில் துமரவியலாகும் கடைசியில உளவாக்கல் எழுதுறாங்க. வெள்ளையான தாடிக்குள்ளால போக போகிறான். அது பூதுதான் அமீர் மூமினி. இவன் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த பார்வை பார்த்துட்டு வந்து தக்பீர் கட்டுவாங்களா முசல்லால இருந்து பஜ்ரின் வாங்கி வரதும் சொல்லுவாங்க. பகலில் அல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆட்டை செஞ்சுட்டு இரவையில ரப்பிடத்தில திரும்புறாங்க. எந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அல்லாஹிடத்துல திரும்பாம வேற வழி இல்லை. அல்லாஹ் உம்மத்து முஹம்மதுடைய அழிவை என் கண் முன்னு காட்டாதே. அல்லாஹ் என்னால அழிவு வந்து ஆக்கிறாங்க. யா அல்லாஹ், வளமையாக உதவி செய்தவங்களும் பின்வாங்கிட்டாங்க, நிவாரண பங்குறவங்களும் இயலாமையாகிட்டாங்க. நீனா மிகப்பெரிய கருணையாளன், இந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக, உன்னுடைய ரஹ்மத்தை இறக்குவாயாக. அழுவா அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க,
ஒன்பது மாதத்தில் அந்த கஷ்டம் மட்டும் நீங்கள் என்றா நாங்க நினைச்சிருந்தோம் அதர துமர் கவலையிலே ஓட்டது. ஒரு சமூக தலைவர் எப்படி இருக்கணும்னு காட்டுற அனுமதி உடனடியாக தயாராகி 3000 ஒட்டகங்கள்ல கோதும் ஒட்டகம் என்பது கப்பல் பாலைவன கப்பல். முதலாவது ஒட்டகம் மதீனாவுக்கு சேருது, கடைசி ஒட்டகம் எகிப்திலே உணவுகள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 20 கப்பல்களுக்கு எண்ணெய் அனுப்பின 20 கப்பல்களுக்கு எண்ணெய் வந்துச்சு. கணித போகுது 3000 ஒட்டகங்களில உணவு, 3000 உடுப்புகள், 8 கப்பல்கள் எண்ணெய். எமனிலிருந்து வருகிறது, ஈராக்கிலிருந்து வருகிறது. மாறத நிவாரண பணியாளர்களை போட்டு பண்ணிட்டு கொண்டே இருந்தாங்க. ஏந்த கண் முன்னுக்கு பட்டினியில ஒருத்தர் மூத்தாக கூடாது. அல்லாஹ்வுல தொடர்பு இந்த அஸ்பாபில முறையான முயற்சி. பின்னால் என்ன செஞ்சாங்க, நிவாரணம் பங்குக்கு இதுக்கு தீர்வு காணல. எல்லாருக்குமே அலாம் செஞ்சாங்க, மழை இல்லாததுதான் எங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனை. கிராமங்களுக்குள்ளிருந்து வந்த காப்பறவைகள் சொன்னாங்க, கருப்பு மேகங்கள் மதீனாவை நோக்கி வருகிறதை கண்டோம், மழை மேகங்கள் வருகிறது. அந்த மேகத்திலிருந்து சத்தம் கேட்கிறது, ஏ அபூ ஹஸ், உங்களுக்கு உதவ நாங்கள் வருகிறோம். அபூ ஹஸ் என்ற துமருடைய புனை பெயர். அல்லாஹ் ஒரு உம்மத்திற்கும் காட்டினாங்க, அல்லாஹ் மக்கள் திரும்புவதை கொண்டே தவிர பிரச்சனைகளை வேறு எந்த வழிகளாலையும் தீர்க்க முடியாது. சூரத்தின் நகரில் இருக்கிறேன். இந்த பிரச்சனை வந்ததற்கு காரணம் அல்லாஹ்வுட நேரத்துகளுக்கு நன்றி கட்ட முறையில நடந்தது. சூரா இதுக்கு பரிகாரம், என்ன பரிகாரம், அபுது பைத், இந்த பைத்துல்லாவோட ரப்ப வணங்குக. அல்லதி அத்ஆமஹும் மின் ஜூஆ வஆமனஹும் மின் கௌஃப், அந்த ரப்பதான் பட்டினியில சாப்பாடு தான், அந்த ரப்பதான் பயமான நேரத்தில் உள்ள பயத்தை போக்குறது. ரப்ப வணங்குங்க, ரப்ப இபாதத் செய்யுங்க, பயம் போகும், பட்டினி இல்லாமலாம். இதுதான் சுலபாக்கள் சுன்னத். எங்கள பிரச்சனைகளுக்குரிய வழி, பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குரிய முறை. ஆகிய கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள் எல்லாம் அவர்கள் இல்லடியார்களே, நாங்கள் அவசரமாக செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா, முதலாவது ஒவ்வொருத்தரும் தன்னை பார்த்து தான் செய்த பாவங்களிலிருந்து வெளியாகும். இந்த பேஸ்புக்கே வாட்ஸ்அப்பை பார்த்து 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 அவங்க இவங்க குப்பையை கலையில போட்டு அல்லாத நம்பிக்கையை குறைச்சி இன்னமும் பிரச்சனைய நூறாக்கி கொள்ளாம அதெல்லாம் ஒரு பக்கத்துல வைங்க. அல்லாவோட நம்பிக்கையை கல்வியில ஓட்டுங்க. பாவங்கள்ல இருந்து எல்லாரும் விடுபடணும். பாவத்துக்கு முன்னால மௌனியாக இருக்கக்கூடாது. பாவங்கள் அவரவர்கள் நிறுத்தணும். கசப்பாக இருந்தாலும் நிறுத்தணும், பாரமாக இருந்தாலும் நிறுத்தணும், பரிமாணம் குறைந்தாலும் நிறுத்தணும். சமூகத்தோட இறக்கம் இருந்தா முதல் வேலை பாவங்களை நிறுத்தும். இந்த விஷயத்துல பெற்றோர்கள் மிச்சம் கவனம் செலுத்தினர். வாலிபர்கள் யுவதிகளால பாவம் நடக்காம இது நிறைய பெண்களுடைய ஹாலாட்டை பார்த்தா என்ன நடக்குதுன்றே ஒரு கூட்டத்துக்கு தெரியும். என்ன நடக்குதுன்னே தெரியும்,
அவங்கள பாட்டுக்கு சமைக்கிறாங்க, தெரியுறாங்க, பயணம் போறாங்க, கல்யாணம் விட்டு போறாங்க, உடைக்கிறாங்க, வாராங்க. அவங்க பழகப்பட்ட இல்லைங்க, அவங்க இன்னமும் யோசிக்கவே இல்லை. ஒரு மனிதன் கிட்ட ஏற்றப்பட்டுச்சு, அறிஞருக்கும் பொதுமகனுக்கும் என்ன வித்தியாசம்? அவர் சொன்னாரு, அறிஞன் ஒரு நிலைமை வளர்ந்ததால விளங்கெடுத்து அதுக்கு பரிகாரம் செய்வார். பொதுமகன் யாரு, நிலைமை கஷ்டமும் வந்ததுக்கு பிறகு அந்த கதையை பேசி முடியாத வந்த பிறகு பேப்பரை பார்க்க வேலை இல்லை, கியூல இத்தனை பேர் நிக்கிறாங்க, கதை சொல்லி வேலை இல்லை, கியூ வர முதல்ல சாப்பாட்டுக்கு வருஷம் வர முதல்ல அதை நிறுத்தினத்துக்குள்ள வழிய பார்க்கும். பெண் பிள்ளைகளை வச்சு தொழ வைங்க. ஒவ்வொரு நபரும் ஒரு நாளைக்கு 1000 தடவையாவது குறைஞ்சது இஸ்திக்ஃபார் செய்யுங்க. 1000 தடவை நிலைமையை வச்சு எங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களையும் முன்னால் அனுப்புறான். முதல் பத்து நாள் அல்லாவோட கோபத்தை தரிச்சு அல்லாவோட இரக்கத்தை வாங்குறது நல்ல ஒரு சந்தர்ப்பம். அது வருஷத்துல எந்த காலத்துல செய்த அமலை பார்த்தும் ஜுல்ஹஜ்ஜுடைய முதல் பத்து நாளில் செய்த அமலால அல்லாஹ்வுக்கு இரக்கம் வர மாதிரி வரா. புகாரி ஷரீஃப் ரிவாயத்து, மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹி அய்யாம். ஜுல்ஹஜ்ஜுல முதல் பத்து நாளில மனிதன் ஸாலிஹான அமல் செய்யறத பார்த்து அல்லாஹ்வுக்கு முஹப்பத் வாரத மாதிரி வருடத்தில் எந்த நாளும் அவளை பார்த்தும் அல்லாவுக்கு முகம்பத்து வராது. சஹாபாக்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. யாரும் சொல்லலா அல்லாட பாதையில போருன்றது விஹாரி செய்தவருக்கும் அந்த அளவு நன்மை இல்லை சொன்னாங்க. அவருக்கும் அப்படியே கிடைக்கிறதா? இந்த காலத்தில் அமல் செய்யறவருக்கு சமமான கூலி கிடைக்கிறோம் என்றால் முழு முஜாஹிதாயிருக்கும். அவரு பேசி அங்க சகிதாகவும் அவருடைய சொத்துகள் எல்லாம் படிப்போகணும். அப்படி ஒரு முஜாஹிதார் இருந்தா மட்டும்தான் இந்த பத்து நாளே அமலுக்குரிய சமமான கூலி கிடைக்கும் சொன்னார். கண்ணியமானவர்களே, தொழுகையில எல்லாரும் கவனம் எடுங்க, தொழுகையில கவனம் எடுங்க. அல்லாவுடைய ருஜுவாக மீறது தொழாதவங்களுக்கு தாவத்து கொடுங்க, தொழுகிறவங்களுக்கு தொழுகையில நேரத்தின் பக்கம் தாவத்து கொடுங்க. தொழுகையில தாவத் ரிசுக்குடைய பெரியோரு கதவு வபுரஹலகமிஸ்ஸலாத்தி வஸ்லமில அலைஹா. நபியே, உங்க குடும்பத்துக்கு தொழுகை ஏவுங்க, நீங்களும் பொறுமையா இருங்க. ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்கு தொழுகை ஏவுறாங்க. ரசூலுல்லாஹ் குடும்பம் தொழாதார்கள் அல்ல, அவரோட மனைவிமார்களும் உள்ளவர்களும் தொழுகையை கலா செய்வர்கள் அல்ல, தொழுகையை வீடாக்குறவர்கள் அல்ல. அந்த புனிதமான குடும்பத்துக்கு தொழுகையில தாவத்தை கொடுக்க சொல்லி ஏ அது அவ்வளவு பெரிய பரக்கத். பாப்பா பிள்ளைகளை தொலை சொல்றது, கணவன் மனைவிக்கு தொலை சொல்றது, உமா பிள்ளைகளுக்கு தொலை சொல்றது, உமா கணவனுக்கு தொழுகையை ஞாபகப்படுத்துறது பரக்கத். அந்த அமலோட இணைச்சி அல்லாஹ் சொன்னார், லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக். நாம உங்கள்கிட்ட ரிசுக்கு கேட்க மாட்டோம், நாங்க தான் உங்களை ரிசுக்கு தாரோம். அல்லாஹ் ரஸ்தா மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன். இவங்களை திரும்ப நாங்க ரிசுக்கை எதிர்பார்க்கல, இவங்க எனக்கு சாப்பாடு போடணும் நான் நினைக்கல. அல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா ஹுவ ரஸ்தா, அல்லாஹ் தான் சாப்பாடு போடுறான். அல்லாஹ் ரஸ்தா மிகப்பெரிய பலசாலி. அவரை பிடிச்சா எல்லா பிரச்சனையும் தீர்க்கும், எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். குமர் வழியிலும் அல்லாவை தான் பிடிச்சான்.
ஒன்பது மாசத்துல பிரச்சனை ஓடிது. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய இந்த காலத்தில் ஆக வெள்ளிக்கிழமையிலிருந்து ஹஜ்ஜுடைய முதல் பத்தி அல்லாஹ் சத்தியம் சொன்னால் வலையால் இந்த ஆஷர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக அறியப்பட்ட நாளையில் அல்லாஹ் திக்ரும் செய்வதற்காக எல்லாம் நிலப்பட்ட முதல் பத்து பற்றி சொல்லப்பட்டீங்க. தொழுக எல்லா வீடுகளிலும் தகஜத்திலே தொழுக கஷ்டங்கள் வந்துடக்கூடாது. உலகத்தில நெருக்கடிகள் ஒன்றை பாதுகாப்பு தருகிறேன், மறுமையில நெருக்கடிகள் இன்னும் பாதுகாப்பு. எத்தனை பேர் தகுதிக்கு ஓதுனோம், கஷ்டங்களை ஒரு மசூலுக்கு பேசுவான். ஆயிரம் பேரே நீங்களோட கஷ்டத்தை சொன்னி உங்களோட கஷ்டம் வீர போறல்ல. ஒரு அல்லாஹ்கிட்ட சொல்லுங்க உங்களோட கஷ்டம் வீச சொல்லலாம். திருமதியான துவா காலத்துக்கு தேவையான விஷயம் துவாக்களை நான் பாவங்கள் செஞ்சிப்பேன், அதை பிரதிகளிலும் பாதுகாப்பு தருவேன். நான் செய்யாத பாவங்கள் இது வேறாக்கள் செஞ்ச பாவத்தால் எங்களை பெரிய வாழ்வு அதிலிருந்தும் பாதுகாப்பு தருவேன். சரியான ஒரு வாழ் அல்லாஹ் நான் செஞ்ச காரியங்களுடைய பெருமை, நான் செய்யாத காரியங்களுக்கு வரக்கூடிய சோதனை அடைத்திலிருந்தும் பாதுகாப்பு தருகிறேன். அவங்களை இருக்கி பிடிச்சா இந்த பிரச்சனை தீர்ந்து அவருத்தரை விரட்டினா இந்த பிரச்சனை தீர்ந்து இன்னொருத்தரை கொண்டு வந்தா இந்த பிரச்சனை தீர்ந்து வெளிநாடு பத்து வந்து இறங்கினா நாட்டில் உள்ள 2.5 கோடி மக்களுக்கு பொறுப்புதாரிகள் 28 லட்சம் மக்களாக நாங்கள் இஸ்லாம் உதயமாக 20 நிமிஷத்திலிருந்து முன்னால் முடிகிறது சுமாராக 20 நிமிஷத்துக்கு முன்னால் 4 ரக்காத்து நடுத்தரம் லுஹாட அபு உமாமுடைய மகனே முற்பகலில 4 ரக்காத்து தொழிலாத ஆளாக ஆகினார்கள். தொழுது சொல்லாம தொழிலாத ஆளாக ஆகினார்கள். அந்த கத்தரி பேசுவாங்க தேவைகளுக்கு நான் பொறுப்பு நான் பொறுப்பு படிப்பீங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்லுங்க சொல்லிக் கொடுப்பீங்க. ஒரு நாளைக்கு நீங்க கபருக்குள்ள போன பிறகு உங்களுக்கு அவருக்கு பிரகாசம் வந்து கொண்டீங்க. அதனாலதான் வழிகாட்டலுக்கு புரிய கூடிய வழிகாட்டல சேர்த்தால் வழிகாட்டல் சொல்லி செய்ய விடுதல் வாய பொத்துற தாவத்துக்கு கொடுக்கல வாய பொத்துற வந்திருக்குது. நல்ல விஷயத்தை காட்டி கொடுக்கிறாரோ அந்த நல்ல விஷயத்தை செஞ்சவர் மாறி காட்டி கொடுக்கிற ஒரு நாள் நன்மை கிடைக்குது எல்லா நாளும் பழக்கம்.
யார் யாருக்கு மனச்சாட்சி சொல்லுதோ, எந்த பிசினஸ்ல இன்னின்ன பாவமான விஷயம் நடக்குது, அதுக்கு குறுக்கு வழிகள்ல பத்துவா எடுக்க முயற்சி செய்யாம அதை விட்டு கலைங்க. அல்லா வரதட்சணை கடைசி இருக்குது. யாரு கிடைக்கக்கூடிய உண்டை நல்லா பயந்து உடுகிறாரோ அல்லாஹ் அதை விட சிறந்ததை கொடுப்பாங்க. மற்ற செய்யலா அவ்வளவு நல்லாக செய்வாங்க. அவங்க கண்ணியமா நல்லாவுடைய நல்லதியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த வில்முடைய முதல் பத்தில ஆரம்ப உப்பினாலும் நோம்பு பிடிக்கிறது முஸ்தஹப். இமாம் அஹமதுல்லா அலி சொல்லாங்க, சாதாரண முஸ்தஹப் அல்ல, யுஸ்தஹப்பு இஸ்திஹ்பாபன் கதீரா, கடும் முஸ்தஹப். எல்லாரும் அதை எத்தினாலும் நோம்பு பிடிக்கும், அல்லாஹ் நிறக்க வரும். ரமலான்ல வாழ் நோம்பு பிடிக்கும், ஒன்பதாவது நாள் அரபா சுன்னத்தின் மோக்கத நோம்புகிறது, பத்தாவது நாள் நோம்பில பெருநாள். நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, பத்து நாள் அதிகமா தஸ்பீஹ் செய்யுங்க, தக்பீர் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லா சொல்லுங்க, சுப்ஹானல்லா சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் அதிகப்படுத்தும். இந்த அடிப்படையில நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் அத்தோட எப்படி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய தன்னுடைய அதிகாரத்தை அழகாக பயன்படுத்தி செயல்பட்டாங்களோ, இது போல எங்க அக்கம் பக்கத்து மக்களையும் நாங்க பார்த்துக்கொள்ளணும், கவனிச்சுக்கணும். வெளியோட்டமாக பார்த்து முடிவு செய்ய வேணும், எல்லாமே சைரா நடக்குது, ஒரு பிரச்சனையும் இல்ல. சில சொல்றாங்க முஸ்லீம்களே பிரச்சனை இல்லையா, எல்லா குடும்பங்களையும் இறங்கி பார்த்த மாதிரி அவர் நடந்து செல்றாரு. முஸ்லீம்களின் பிரச்சனை இல்லாமல் அல்ல, முஸ்லீம்களை தொண்டிருக்கிறது பிரச்சனையை வெளியில சொல்ற பிரச்சனை இல்லாமல் அல்ல, வெளியில சொல்ற. ஒரு ஊர்ல புத்தர் சொல்லாது, சில பழங்களை காட்டி இதுதான் இந்த பகலுக்கும் கிராமத்தையும் சாப்பாடு. முஸ்லிம் இன்னொரு முக்கியமான ஆளு போன் பண்ணி சொன்னாரு, ஒரு ஆள் வந்து காலையில வந்தாரு மதரசாக்கு, சொன்னாரு அதுல ஏழு நாளாக குடும்பத்தில் சரியான சாப்பாடு இல்லை, கேக்கு நாட்கள் எல்லாம் வளமை இல்லை, மானம் இல்ல, ஏதாவது ஒண்ணு உங்களோட கலக்கிறேன். போன வெள்ளிக்கிழமை ராவு கொழும்பில் ஒரு பகுதியில போய் இறங்கின இருக்கு, ஒரு ஆகுமான கண்டு பழக்கம் யாருன்னு தெரியாது, இருட்டுல அப்படி ஒரு இடத்துல நிக்கிறார் பேசாம பார்த்துக்கொண்டு ஒரு சவால் சொன்னாங்க. அதை தொட்டு நினைக்காதீங்க, கூலி வேலை செஞ்சு வாழ்ந்த எந்த தொழில் ஒன்றுமே இல்ல, சரியான பசி ஜுமேரா பயான் கேட்டு இப்பதான் வந்து சரியான பசியா இருக்குது. ஒத்த ரெண்டு பேருக்கு சைக்கிளையும் சொல்லி பார்த்தேன், யாரும் திரும்பி பாக்குறாங்க, ஏதாவது ஒழுங்கு செய்யுங்க. இதனாலதான் சந்தத் யுத்தம் நடக்கிற நேரம் மதீனா கடையில வர்றாரு சாமன் மக்கள் பட்டினா. கல்லாசன் சொன்னாங்க, சமைக்கிறவங்க கொஞ்சம் தண்ணிய கூட ஊற்றியாவது, அடுத்த வீடு ஒரு பாத்திரத்தை கொடுத்துருங்க சாப்பாடு. இது போல ஊர் தலைவர்களும் யோசிக்கணும், சமூகத்துள்ள முக்கியஸ்தர்கள் யோசிக்கணும். முந்தி மாறி கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு பணத்தை சேர்த்து கொண்டு பெரிய பெரிய பாத்திரம் போடலாம், அந்தந்த மஹல்லாவில் உள்ள ஏழைகளுக்கு அந்தந்த மஹல்லாவுக்குள்ளே இருக்கிற செல்வந்தர்கள் கொடுப்போம். துஹது மின் அக்னியாயிஹிம் வ துரது அலா ஃபுகரா. அறிவிச்சாங்க மூணு சாமான்கள் கரையணும், அரிசி பருப்பு கோதுமமா, சல்லியும் எடுக்க மாட்டோம், வேற சாமனும் எடுக்க மாட்டோம். டைம் ஒன்று கொடுத்தீங்கன்னா அந்த பள்ளியில் இந்த இடத்துல கொண்டு வைங்க, இன்னொரு டைம் கொடுத்தாங்க. அதுல யாருக்கு ஆகவே கஷ்டமோ அவங்க ரெண்டு கிலோ அரிசி, ஐநூறு கோதுமமா, 250 மருந்துதான் உசில பாதுகாக்கிற அளவு சாப்பிடும். ரெண்டு பக்கம் சப விளைவு முயற்சி முசப்பி நிலைமைகளை உண்டாக்குற அல்லாவிட்டு அதோட ஆகப்பெரிய முயற்சி செஞ்சு நாங்க இந்த நிலைமையை பாதுகாத்துக் கொள்ளோம் என்றால் அல்லாஹு தாலா இந்த கஷ்டங்களை நிச்சயமாக நீக்கிடுவார். வல்ல ரஹ்மான்.
எங்கள் அனைவர்களுடைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போக்கி ஆரோக்கியமான சந்தோஷமான பரக்கத்தான வாழ்க்கையை தந்தருவான். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك